வணக்கம். பால் டியூஷன் சென்டர் தமிழகம். ஸோ நைன்த்து சயின்ஸில் வந்து புக் பேக்கில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, நாலாவது பாடம் ஸோ மின் நூட்டமும் மின் நோட்டமும். ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம புக் பேக் ஒன்று எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுங்க. சரியான விடையை தேர்ந்தது. ஒரு பொருளில் நேர் மின்னூட்டம் தோன்றுவதன் காரணம். ஒரு பொருளில் வந்து நேர் மின்னூட்டம் தோன்றுவதன் ஒரு பொருள் நேர் மின்னூட்டம் தோன்றுது அப்படின்னா அங்கே எலக்ட்ரான்கள் இழக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அங்கே எலக்ட்ரான்கள் இழக்கப்படுகிறது. ஸோ எலக்ட்ரான்கள் இழந்தால் அங்கே நேர் மின்னூட்டம் உருவாகும். ஸோ எலக்ட்ரான்கள் ஏற்றுக்கொண்டால் அங்கே வந்து புரோட்டான் எண்ணிக்கை நேர் மின்னூட்டம் மதிப்பு குறையுது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு பொருளில் நேர் மின்னூட்டம் தோன்றுவதன் காரணம் எலக்ட்ரான்களின் இழப்பு. சரி, இப்போ சீப்பினால் தலைமுடியை கோதுவதனால். ஸோ சீப்பினால் நம்ம தலைமுடி கோதுவதனால் ஸோ என்னவாகும், இப்போ என்னவாகும் அப்படின்னா சீப்பிலிருந்து மின்னோட்டம் முடிக்கு போகும், முடியில் உள்ள மின்னோட்டங்கள் சீப்புக்கு போகும். அப்போ ஆன்சர் என்ன? ஸோ ஆ, ஸோ மின்னோட்டங்கள் இடம்பெயர்கின்றன. இப்போ சீப்பினால் தலைமுடியை கோதுவதனால் மின்னோட்டங்கள் நமக்கு என்ன செய்யும்? இடம்பெயரும். ஓகேவா? சரி, அடுத்து மூணாவது க்வெஸ்சன். மூணாவது க்வெஸ்சன், மின் திசை கோடுகள். மின் திசை கோடுகள் நேர் மின்னோட்டத்தில் டேஷ், எதிர் மின்னோட்டத்தில் டேஷ். ஓகேவா? இப்போ மின் திசை கோடுகள், இப்போ இதுவரை என்ன நேர் மின்னூட்டம், இதுவரை எதிர் மின்னூட்டம். எப்பவுமே மின் திசை கோடுகள் நேர் மின்னூட்டத்தில் தொடங்கி எதிர் மின்னோட்டத்தில் என்ன செய்யும்? முடிவடை. ஓகேவா? ரைட். அப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், மின் விசை கோடுகள் நேர் மின்னோட்டத்தில் தொடங்கி எதிர் மின்னோட்டத்தில் முடிவடையும். அப்போ ஆப்ஷன் என்ன வரும்? ஆவரணம். ஓகேவா? ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆவரணம். ரைட். இப்போ ஒரு மின்னோட்டத்திற்கு அருகில் மின்னழுத்தம் என்பது, ஒரு மின்னூட்டத்துக்கு அருகில் மின்னழுத்தம் என்பது ஓரளவு நேர் மின்னூட்டம் ஒன்றை, ஓரளவு நேர் மின்னூட்டம் ஒன்றை அதன் அருகில் கொண்டு வர செய்யப்படும் டேசியின் அளவாகும். ஓரளவு மின்னோட்டத்துக்கு என்ன செய்யும்? அதன் அருகில் கொண்டு வரதும் வேலையின் அளவிற்கு சமம். ஸோ அதனால் ஆப்ஷன் என்ன அப்படின்னா இஎன்ஆர். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஆன்சர். இப்போ மின்பகு திரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்விற்கு காரணம், மின் பகு திரவம் இருக்குது அல்ல மின்னோட்டம் பாய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸோ எலக்ட்ரான்களும் நேர்மின் அயனிகளும் ரெண்டுமே பொருள். ஓகேவா? அப்போ ரெண்டும் வந்து இருக்குது அப்படின்னா அப்போ ஆசிரியில் எது இருக்கு? ஈனா. ஸோ அதனால் ஆசிரியில் என்ன வரும் அப்படின்னா ஈ. ஓகேவா? ஆ மற்றும் ஆ. இப்போ மின்பகு திரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்விற்கு காரணம் எலக்ட்ரான்களும் நேர்மின் அயனிகளும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஆறு, மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு டேசி என அழைக்கப்படும். மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு, அதாவது மின்னோட்டம் பாயும் போது ஒரு கடத்தில் என்ன உருவாகும்? வெப்பம் உருவாகும். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஜூன் வெப்பமேரல் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் ஜூன் வெப்பமேரல் அப்படின்னு பேர், இல்லை வெப்பமேற்றுதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், மின்முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு? ஸோ மின்முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா வேதி விளைவு. ஓகேவா? வேதி விளைவு. வெப்ப விளைவுனா வெப்பம் உருவானால் வெப்ப விளைவு. பாய்வு அப்படின்னா வந்து மின்னோட்டங்கள் பாயும், அது காந்தம் உருவாகுது, இதுவும் கிடையாது. இப்போ வேதி விளைவு. ஒரு கம்பி மின் தரை, ஸோ எதை பொறுத்து அமையும் அப்படின்னா எல்லாத்தையும் பொறுத்து தான் அமையும். வெப்பநிலை பொறுத்து அமையும், வடிவத்தை பொறுத்து அமையும், கம்பியினுடைய இயல்பை பொறுத்து அமையும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா ஒரு கம்பியினுடைய மின்தடையை பொறுத்தது அப்படின்னா வெப்பநிலை வடிவம் கம்பியின் இயல். ஸோ இவற்றையெல்லாம் ஸோ பொறுத்தே அமையும். சரி, அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. கோடிட்ட இடங்களை நிரப்புக. சரி, எலக்ட்ரான்கள் டேஸ் மின் அழுத்தத்திலிருந்து டேஸ் மின் அழுத்தத்திற்கு நகரும். ஸோ எலக்ட்ரான்கள் அதிக மின்னழுத்தத்தில் இருந்து
குறைந்த மின்னழுத்தத்திற்கு நகரும். ஓகேவா? குறைந்த மின்னழுத்தத்திற்கு நகரும். எலக்ட்ரான்கள் அதிக மின்னழுத்தம் இருக்கும் இல்லையா, அந்த ஏரியாவில் இருந்து குறைந்த மின்னழுத்தம் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு எலக்ட்ரான்கள் நகரும். எலக்ட்ரான்கள் நகரும் திசைக்கு எது திசையில் நகர்வது டேஸ் மின்னோட்டம் எனப்படும். இது மரபு மின்னோட்டம் எனப்படும். மரபு அது என்ன மரபு மின்னோட்டம்? இப்போ இதுதான் ஒரு கடத்தி. ஓகேவா? இந்த கடத்தில் என்ன அப்படின்னா மின்னோட்டம், இப்போ எக்ஸ் ஒய்னு சொல்லுவோம். அந்த கடத்தி இப்போ என்ன அப்படின்னா எக்ஸிலிருந்து ஒய் நோக்கி மின்னோட்டம் பாயுது. ஓகேவா? மின்னோட்டம் பாயுது. ரைட். இப்போ ஒய்யில் தான் எலக்ட்ரான்கள் இருக்கும். ஒய் பதிவில், அப்போ ஒய் பதிவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் மின்னோட்டம் பாயும் திசைக்கு எது திசையில் நகரும். ஓகேவா? ரைட். இங்கே மின்னோட்ட திசை எப்படி கருதுவாங்க அப்படின்னா நேர்மின் துகள்கள் இயங்கும் திசை, அதை மின்னோட்ட திசை. அல்லது எலக்ட்ரான்கள் இயங்கும் திசைக்கு எது திசை, எலக்ட்ரான் இப்படி இயங்குது அப்படின்னா அதற்கு எது திசை, இதுதான் மரபு மின்னோட்ட திசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது மரபு மின்னோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி. ஒரு மின்கலத்தின் மின்னியக்க விசை என்பது, ஒரு மின்கலத்தின் மின்னியக்க விசை என்பது குழாய் இணைப்பு சூழலை ஒப்பிடுகையில், குழாய் இணைப்பு சூழலை ஒப்பிடுகையில் டேஸுக்கு ஒப்பானது. டேஸுக்கு ஒப்பானது. ஓகேவா? இறைப்பான். ஓகேவா? என்ன வரும் அப்படின்னா இறைப்பவனுக்கு ஒப்பானது. ஓகேவா? இறைப்பவனுக்கு ஒப்பானது. சார், இந்தியாவில் சார் நம்ம வீடுகளுக்கு அளிக்கப்படும் மின்சாரத்தில் வந்து அதிர்வனுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 50 கெஸ். ஓகேவா? அதிர்வன் அப்படின்னா சார் மின் அழுத்த வேறுபாடு அப்படின்னா 240 வோல்ட், 220, 230 சொல்லலாம். ஓகேவா? மின்னழுத்த வேறுபாடு இதை வச்சு. அதே மாதிரி வரக்கூடிய மின்னோட்டம் மாறு மின்னோட்டம். அது என்ன மாறு மின்னோட்டம் அப்படின்னா ஏசி காலத்தை பொறுத்தும் மின்னோட்டமாக தான் இது வந்து அல்டர்னேட்டிவ் கரண்ட்னு சொல்லுவாங்க. மாறு திசை மின்னோட்டம் டிசி வந்து பயன்படுத்த மாட்டாங்க. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் சரியா தவறா. ஓகேவா? சரியா தவறா மின்னியல் நடுநிலை என்பது சுழி மின்னோட்டம் அல்லது சமமான அளவு நேர் மற்றும் எதிர் மின்னோட்டம் உள்ளதை குறிக்கும். இப்போ மின்னியல் நடுநிலை, அதாவது மின்னியல் நடுநிலை இப்போ வந்து என்ன அப்படின்னா நீச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுநிலையில் காணப்படுகிறது அப்படின்னா அப்போ அங்கே மின்னோட்டம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது சுழி மின்னோட்டம் அல்லது நேர் மின்னோட்டத்தின் அளவு எதிர் மின்னோட்டத்தின் அளவு எப்படி இருக்குன்னு அர்த்தம் சமமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இருந்தது அப்படின்னா அதான் சுழி மின்னோட்டம்னு சொல்லுவாங்க. இதுதான் மின்னியல் நடுநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது கரெக்ட். ஓகேவா? சரி. ஒரு மின்சுற்றில் அம்மீட்டர் எப்பயுமே பக்க இணைப்பில் இணைக்கப்படும். ஓகேவா? இது தவறு. ஒரு மின்சுற்றில் வந்து அம்மீட்டர் எப்பவுமே வந்து தொடர் இணைப்பில் இணைப்பாங்க. என்ன இணைப்பில் இணைப்பாங்க? தொடர் இணைப்பு. அதெல்லாம் தவறு. இதுப்பா என்ன பண்ணணும் பக்க அப்படிங்கிற இடத்துல தொடர். ஏன் தொடர் இணைப்பில் இணைக்கிறாங்க அப்படின்னா அம்மீட்டருடைய தொப்பு பயன் மின்தடை மதிப்பு குறையும். ஓகேவா? அம்மீட்டரின் தொகு பயிர் மின்தடை மதிப்பு குறைவு. மின்தடை மதிப்பு குறைவாக இருப்பதனால ஒரு மின் சுற்றில் ஒரு மின்னோட்டம் பயிருது அப்படின்னா வந்து அந்த மின்னோட்டத்துக்கு வந்து அந்த அளவில் வந்து மின்தடையை வந்து என்ன செய்ய கொடுக்காது. அதனால தான் என்ன செய்வாங்க அப்படின்னா அம்மீடர் வந்து ஒரு மின் சுற்றில் தொடர் இணைப்பில் என்ன செய்வாங்க அப்படின்னா இணைப்பாங்க. ரைட். மின்பகுதி திரவத்தில் ஆணோடு எதிர்மின் குறியுடையது. ஆணோடுன்னு நேர் மின்னோட்டம் கொண்டு. இப்போ இது தவறு. இப்போ எது வந்து எதிர்மின் வந்து குறியுடையது அப்படின்னா எலக்ட்ரான். ஆனோடு கேதோடு என்ன சொல்லலாம்? கேதோடு. ஓகேவா? ஓகேவா? கேதோடு எதிர்மின் குறையது, எதிர்மின் சுமை கொண்டது என்று சொல்லலாம். ஆனோடு வந்து நேர்மின் சுமை கொண்டது. மின்னோட காந்த விளைவை ஏற்படுத்தும். கண்டிப்பாக மின்னோட என்ன செய்யும் காந்த ஒரு கடத்தி இருக்கு அப்படின்னா இதில் மின்னோட்டம் பாயுது அப்படின்னா இந்த கடத்தி சுற்றிலும் எதை உருவாக்கும் அப்படின்னா காந்த புலத்தை உருவாக்கும். ஓகேவா? இப்போ மின்னோட்டம் எதை உருவாக்குது? காந்த விளைவை ஏற்படும். சரி. ஆன்சர். ஓகேவா? லாஸ்ட் ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்க, பொறுத்துங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பொறுத்துங்க. மின்னூட்டம்
மின்னூட்டத்தின் அழகு இப்படிதான் கூடும், மின்னூட்டத்தின் அழகு கூடும். அடுத்து மின்னழுத்த வேறுபாடு, மின்னழுத்த வேறுபாடு அதனுடைய அழகு வந்து வோல்ட், மின்னழுத்த வேறுபாட்டின் அழகு வோல்ட். மின்புலம் தேவா, மின்புலம் மின் புலம் அப்படின்னா நியூட்டன் கூலும் பவர் மைனஸ் ஒன், மின் புலம் நியூட்டன் கூலும் பவர் மைனஸ் ஒன். மின்தடை, மின்தடையின் அழகு ஓம் தேவா, மின்தடையின் அழகு ஓம். மின் தடையின் அழகு ஓம். மின்னோட்டம் ஓகேவா, மின்னோட்டம் மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் ஓகேவா, மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ மின்னூட்டம் அப்படின்னா அழகு கூறும், மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னா போல்ஸ், மின் புலம் நியூட்டன் கூறு பவர் மைனஸ் ஒன், மின் தரை மின் புலம் நீளன் கூறு பவர் மைனஸ் ஒன், மின் தரை சகோ மின்னோட்டம் ஆம்பியர். ஸோ இவ்வளோ தான் இந்த பாடத்தில். ஸோ எளிமையான கொஸ்டின் தான், ஸோ புரிய புரிய கொஸ்டின் கூட ஓகேவா. சரி, அடுத்த டாபிக் அடுத்த கிளாஸில் என்ன செய்யலாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.